பீன்ஸ் பருப்பு உசிலி செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் தான் தான் பெரிய பருப்புன்னு காட்ட கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், சோம்பு, உப்புடன் பூண்டை சேர்த்து நன்றாக அரைத்துக் கொண்டாள். ஆல்ரெடி செம்ம ஹெவி பேக்டா இருக்கும் இந்த கலவையில் கொழுப்புக்காக தேங்காய் ஆட் செய்து கொண்டாள். அழ வச்சு அவன் வெங்காயத்தை போட்டு கூட கொசுருக்கு கருவேப்பிலையும் போட்டுக் கொண்டாள். பச்சை பச்சையாக பேசும் பச்சையான கீரையில் உருண்டை பிடித்துக் கொண்டு குக்கரில் ஸ்டீம் செய்து எடுத்துக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடும் இவர். பல பேரை இப்படி தூள் தூள் ஆக்கியிருக்கிறார். இதெல்லாம் தான் நம்ம முதல் ஆளின் பலம். இப்போது செகண்ட் அம்மனியை பார்ப்போம். கடாய் என்னும் மேடையில எரியும் நெருப்பில எண்ணெயை ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஆனியன்ஸ், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பூண்டை சேர்த்து இது போல் நன்றாக போட்டிக்கு எண்டிங்லாம் கேட்காதீங்க. இது ஒரு கற்பனை கதையை. நாளை சந்திப்போம். ஓகே பாய்.